வெல்கம் டு சிம்பிளி வேஸ்ட் நம்ம சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவன் எடுத்த உடனே வீடியோ போகிறானே, எதுக்காக இந்த வீடியோ போகிறானுங்கிறீங்களா? நம்மளும் நம்மளோட பைக் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க நாகாவதி டேம், அதாவது நாகாவதி அணையை தான் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாகாவதி டேம் வந்து பெரல ரம்பி தக தக தகன்னு தண்ணியாக ஆறா ஓடுது. அதுதான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. இனிமேல் எங்கே போனாலும் ஷூ இல்லாமல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. நம்ம ஊர் டேமை பார்த்தீங்கன்னா நிரம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், போட போகிறோம். நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, நம்மளுக்கு டைம் இல்லைங்க, அவ்வளோ ஒரு பிஸி. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இதான் எங்கள் ஊரை பார்த்தீங்கன்னா சிக் டேம்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே நிரம்பி வர தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போது இந்த பாலத்தடியில் இது வந்து இப்போ ரீசனாக கட்டின பாலகம் சூப்பராக இருக்குது. ரோடு போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் முகாம், அதாவது இலங்கையிலேருந்து வந்தாங்களே அப்போ வந்தது, இப்போ இங்கே தான் இருக்காங்க. டேம் கட்டக்குள்ளே யூஸ் பண்ணால் வண்டிங்க பழசாயிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ரீ ஒர்க்குக்கெல்லாம் திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இரும்பு காயலாங்கடைக்கு மட்டும்தாங்க இது யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா யாரால் திறக்கப்பட்டுங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆரால் திறக்கப்பட்டுங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1987 இது கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 313 லட்சம் தாங்க அப்போ ஆயிருக்கு. ஆனால் இப்போ இருக்கு கோடிக்கணக்கில் ஆயிருக்கும். இந்த போர்டை நல்லா பாருங்கள், அபாயம்னு போட்டிருக்கு, புதைக்குழி இருக்குது, இங்கே யாரும் குளிக்கக்கூடாதுங்க. அது ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய டைம் வந்து செத்துடுறாங்க, அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. இந்த கேட்டும் அதனால தான் பூட்டியிருக்காங்க. நம்ம எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. இந்த டேம் வந்து ஒரு பராமரிப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எடுத்து இது வந்து அழகாக பார்த்தீங்கன்னா பார்க்கு அது மாதிரிலாம் பண்ணாங்களா வேறு லெவலில் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தருமபுரியில் நாகாவதி அணை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிற டேமை தான் இது ஒரு பெரிய டேமை தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன் இது வந்து பார்க்கு மாதிரி இருந்தால் ஏன்னா சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டே. அதனால தான் நான் சொல்ல வரேன். இந்த டேம் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன், ஐயோ இது எப்போ கட்டியிருப்பாங்க, எந்த காலத்தில் கட்டியிருப்பான்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னோடய தாத்தா என்னோடய அப்பா அம்மா எல்லாமே இந்த டேமில் வந்து ஒவ்வொரு கல்லும் எடுத்து வச்சு தான் சொன்னாங்க, அதாவது இதில் வேலை செஞ்சு தான் சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேமுக்குள்ளே பக்கத்தை கூட டேமோட அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கும் பாருங்கள். நம்மளோட டேமோட அழகே அதுதாங்க. இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா டேமை கட்டக்குள்ளே வச்சுருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் படிப்படியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னன்னு கேட்குறீங்களா, இந்த அளவு வந்து வந்துச்சுன்னா அங்கே டேம் வந்து பெறலதுன்னா நிரம்பிருச்சு பிறண்டு போகுதுன்னா அடுத்தங்க. இந்த அளவு வந்துச்சுன்னா விவசாயத்துக்கு நீர்ப்பாசன கால்வாய் இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த திறந்து விடுவாங்க. பாருங்கள் இந்த வழியை பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி போனோம்னா இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிப்பர் ஆயிடுச்சுங்க அதோட கதவு, அதனால் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி போகாமல் இருக்கு, மணல் மூட்டையால் வச்சு அடிச்சிருக்காங்க. இது வந்து தண்ணி அதுவாக குறைஞ்சால் மட்டும்தான் ரிப்பர் பண்ண முடியும். ஏன்னா அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே தண்ணி வந்து ஏறி வந்தனால இது மேலே பாருங்கள் கதவு எடுத்துங்க பழசாயிருச்சு. சொல்லப்போனால் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே தங்க வச்சு பாருங்கள் சும்மா தான் இருக்குங்க. நான் ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள், சும்மா தான் இருக்குது. சொன்னாங்கல்லாங்க அந்த கால்வாய் பற்றினா இது கீழே தான் இருக்குது. இது திறந்து விட்டால் பாருங்கள் இந்த காவாய் வழியை தான் தேடுங்களா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள், இந்த காவாய் வழியை தான் கீழே பார்த்தீங்கன்னா கீழே போகும் பாருங்கள் தேடுங்களா, அந்த சங்கிலி போதுங்களா, இந்த கீழே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து திறந்து விட்டாங்களா கீழே போகும். முன்னாடி சைடு கால்வாய் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் வீடியோ போடுறேன். அந்த இடத்துல தான் நம்ம பசங்களாக இருக்காங்க, நம்ம ஊர் பசங்களாக இருக்காங்க, மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே பிறண்டு போயிட்டுருக்கு. நம்ம அந்த இடத்துல போயிட்டு நான் வீடியோ போடுறேன், வாங்க போகலாம். என்ன குழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது எப்படியோ ஒன்று போகட்டுங்க, போகிற போக்கில் போகட்டும். நம்ம ஃப்ரெண்டை நம்ம முன்னாடி தைரியமாக வரானே, தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வளர்ச்சி. மீன் பிடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்க, மீன் பிடிக்கிறதுக்கு இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என் மீன் ஏழை எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் இந்த பக்கம் வரக்கூடாதுக்கோசரம் அது வந்து வளர்க்கட்டிக்கான் கொசுவோட. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி அப்படியே கீழே இறங்கி அப்படியே அந்த நொர நொறையே போகிற மாதிரி எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போதுன்னு பாருங்கள். ஆனால் கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்து சவமாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா பிறண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சவமாக போயிருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காய மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாவே போகும்.
கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, தூண்டி போட்டு வேறு ஒன்றும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த குடம் இருக்குங்களா, அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் பசங்க தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க, அந்த பக்கம் சறுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன். போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமோட அகலம், ஆழம், அப்புறம் பரப்பு, இது இது டீட்டெயில், இது ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கரா மொத்தம் எல்லாமே டீட்டெயில் போட்டிருக்காங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இதாங்க டேம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சைடு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம், நிரம்பி பார்த்திங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்குது. இந்த வழியே தாங்க அங்கே லாஸ்ட்டுக்கு நம்ம போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு தொட்டி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்னா இது ஃபஸ்ட்டு தொட்டி, அந்த அதுக்கப்புறம் ஒரு தொட்டி இருக்குது. இந்த தொட்டிலேருந்து கீழே வழியாக அந்த தொட்டிக்கு தண்ணி போகும், அந்த தொட்டிலேருந்து கீழே வழியாக லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொட்டிக்கு போகும். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சறுக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சறுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த சறுக்கிற அழகை நம்ம பார்க்கலாம். இங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு. நாங்களாம் ஒரு காலத்துல எப்படி சறுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னடா சறுக்க போறீங்க சொல்லிட்டு இப்ப நானே ட்ரை பண்ண போறேன் பாருங்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. நீங்கள் நம்ம ஊர் டேமுக்கு வந்தால் நான் சறக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற இது மாதிரி மூடி டப்பா மூடி தூக்கிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எப்படி சறக்க போகிறேன்னு. அது நான் உரத்தனை சறக்க போதில் வேற மாதிரி நம்ம பசங்களோட நம்ம சறக்க போகிறோம். உருட்டு கட்டை பார்த்து போடா போயிட போகிற. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம எக்ஸ்ட்ரா ரெண்டு லோயர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா கிழிஞ்சிரும் லோயரை சொன்னாங்க. நம்ம ஊர் டேம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, ஏழு வருஷத்துக்கு அதுக்கு அப்புறம் தான் இப்போ நிரம்பி வருதுங்க தண்ணி. ஏழு வருஷங்க, அதனால வேற மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம பசங்களாம். பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேணாம் வேணாம் தான் சொன்னாங்க, அவனோட பேச்சு கேட்காம நான் தான் உயிருக்கு நினைச்சிக்கிற நண்பனை பிரிக்க பார்க்கறியா. அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது, நகமும் சதை மாதிரி, சூரியனும் சந்திரன் மாதிரி, தண்டவாளமும் ரயிலு மாதிரி. தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி நான் கரெக்டாக ஓட்டு வந்தாச்சு. ஏன்னா அடி வந்துச்சா அப்படின்னு கேட்டேன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சக்ஸஸாக முடிஞ்சிச்சுங்க. அப்படியே மேலே போய் பார்க்கலாம்னு பார்த்தோம், என்னடா இவ்வளோ கூட்டம் மாதிரி, என்னடா பண்ணுற, ஏ தள்ளி விடாதரா, டே 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 அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பை பாய் டாட்டா குட் பாய். போனஸ் இப்படியே பார்த்து ஒரு டைலாக் போட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதுனா சம்பவம் பண்ணியிருக்குவாங்க நடந்திருக்கும்னு நினைச்சேன். கண்டிப்பாக அதை விட நினைச்சதை விட அருமையான ஒரு சம்பவம். பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்கே பாரு, என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ரத்தனைக்கிறதுக்கு ஏதோ பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா என்னது அது, ஏங்க மலைங்க அது, மலை தெரியுதுல. இப்படி இதோட முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.